இலங்கையில் பொதுவாக சொல்லுவாங்க, நம்மட யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மீன்கள் வந்து மற்ற இடங்களை விட மீன்களை விட டேஸ்ட்டாக இருக்குமான்னு சொல்லுவாங்க. ஆமாம், அது உண்மையும் தான். நான் எல்லாமும் சாப்பிட்ருக்கேன். பட் ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற மீன்கள் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் அது ரொம்ப ஸ்பெஷலாகவும் வேறு இருக்கும். யாழ்ப்பாணத்தில் மீன் வாங்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. என்னாலும் நான் இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல் இருக்கிறப்படியாக தான் இந்த இடத்த நான் உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது, என்னென்ன விசேஷங்கள் இங்கே நடக்குதுன்றதை நீங்களும் பார்க்கலாம், நானும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடம்தான் குறுநகல் கடல் உணவு சந்தைப்படுத்தல் விற்பனை நிலையம் அப்படின்னு சொல்லுவாங்க. குறுநகல் மார்க்கெட் தான் இது. இங்கே எல்லா வகை மீன் எலும்பரும் எல்லா வகை கடல் உணவுகளும் இருக்கும். இறால், கனவை, நண்டு, எல்லா வகையான மீன்களோட வகைகள் நிறைய இருக்கத்தான் எல்லாமே இங்கே இருக்கும். இந்த இடத்துல வந்து நாங்கள் தான் விலையை தீர்மானிப்போம், வேண்ட போகிறவங்க தான் விலையை தீர்மானிப்போம். அதாவது இங்கே வந்து ஏலம் கூடுற மாதிரி மீன் எல்லாம் நிறைய மீன் தானே பிடிச்சிட்டு வரவங்க எல்லாம் இங்கே தான் வந்து போடுவாங்க. போட்டுட்டு பார்த்துட்டு இருக்க நாங்கள் தான் விலையை சொல்லுவோம், எங்களுக்கு ஏற்ற விலையை நாங்கள் சொல்லுவோம். அதில் யார் கூட இருக்கிறாலும் அதுக்கு அந்த மீனை அந்த தொகை மீன் கூரெல்லாம் எடுத்துகிட்டு போயிட முடியும். யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சின்ன சின்ன மார்க்கெட்டில் நீங்கள் மீன் வாங்கும்போது அங்கே இருக்கிற விலையை விட இங்கே ரொம்ப மலிவாக இருக்கும். இப்போ அங்கே நீங்கள் கொடுத்து வாங்குகிற மீனுடைய காசுக்கு இங்கே நிறைய மீன் வாங்க முடியும். இப்போ நிறைய பெரிய ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய உள்ள குடும்பங்கள் வந்து இங்கே வந்து வாங்கிட்டு போகிறது நல்லது. அது மாதிரி இப்போ ரெண்டு மூன்று ஃபேமிலி சேர்ந்து ஒரு கூரல் எடுக்கலாம். இல்லை ஒரு குடும்பத்துக்கு தேவையான கூரலும் சில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். சின்ன கூரல் வரும், பெரிய கூரல் வரும், உங்களுக்கு எந்த கூரல் தேவை அதுக்கேற்ற மாதிரி அந்த தொகையான மீன்களை வாங்கிட்டு போகலாம் இங்கேருந்து. இப்போதைய தற்போதைய பொருளாதார பிரச்சனைகளெல்லாம் இது உண்மைக்கும் பெஸ்ட்டாக இருக்கும். என்னென்னா, இப்போ கையில் கிடைக்க காசு கிடைக்கும் போது சரி, குடும்பத்தோட நல்ல வடிவாக சாப்பிடணுன்னு ஆசைப்பட்றவங்க இங்கே வந்து ஒரு கூரல் எடுத்துகிட்டு போனீங்கன்னா, இப்போ நீங்கள் அங்கே இருக்கிற மார்க்கெட்டில் விட இங்கே வந்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஓகேயாக இருக்கும். எல்லோரும் அழகாக சாப்பிட முடியும். இப்போ பொறிச்சு சாப்பிடலாம், குழம்பு வச்சு சாப்பிடலாம், என்ன வேணும்னாலும் நமக்கு பிடிச்ச மறுசியலாங்க. ஏன்னா இப்போ ஒரு கூரலில் வந்து தனியாக மீன் மட்டும்தான் வருமான இல்லை, இப்போ சின்ன சின்ன கூரல்லாம் வரும், அதுக்கு எல்லாமே இருக்கும். மீன் இருக்குது, நண்டு இருக்குது, கனவா இருக்குன்ற ஆள் இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு போயின்னா இப்போ பாருங்களேன், அந்த கொஞ்சம் காசுக்கு நம்ம எல்லாத்தையும் வாங்கிட்டு போக முடியும். எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் இங்கே வந்து எப்போவுமே நல்ல மீன்கள் தான் இருக்கும். இப்போ நீட்டியா மீன், நல்ல ஃப்ரிட்ஜில் வச்ச மீன்லாம் இங்கே வராது. எல்லாம் கடல் பக்கத்தில் பார்த்துருக்கீங்க, ஸ்டார்டிங்கிலே கார்டன் பக்கத்துலாம் கடல் இருக்குது, துறை இருக்குது. அப்போ அங்கேருந்து பிடிச்சிட்டு வர மீன் எல்லாத்தையும் உடனே தான் இங்கே வந்து போடுவாங்க. பாருங்கள், எல்லாம் இப்போ கொண்டு வந்து போடுற மீன்களாக இருக்குது. எதுவுமே பழுதாக போன மீன்கள் எல்லாம் விற்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருந்து பழுதாக போன மீன் இருந்தாலும் அதை கூடுற வகையெல்லாம் தவிர்த்து விட்டு நல்ல மீனை தான் போரிட்டுருப்பாங்க. ஸோ நம்பி வாங்கலாம் இங்கே உண்மைக்குமே. என்னோடய வீடியோ மோஸ்ட்லி என்னுடைய அனுபவங்கள்லாம் இருக்கும். நான் போன இடங்கள், பார்க்குற இடங்கள், நான் வாங்குகிற பொருட்களோ என்னவாக இருந்தாலும் சரி, அதில் நான் ஃபீல் பண்ண நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுவேன். இதில் உண்மைக்குமே நிறைய முறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. எல்லாமே நல்ல விஷயம்தான். நீங்களும் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது ஒரு முறை இங்கே வந்து பாருங்கள். ஒரு முறை வந்தீங்கன்னா திரும்ப நீங்கள் திரும்ப இங்கே தான் வந்து வாங்குவீங்க மீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது நிறை குறை உங்களுக்கு எனக்கு சொல்லணும் முடிஞ்சால் என்னோடய கமெண்ட்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திச்சுக்கொள்கிறேன். நான் உங்கள் சுகத் ரஞ்சன். நன்றி, வணக்கம்.